நல்ல மொறுமொறுப்பான கோதுமை தோசை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் உங்களை மாவு இல்லாத அன்றைக்கி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, எந்த அளவு கோதுமை மாவோ அதே அளவு அரிசி மாவு, ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி, நல்லா தண்ணி வந்து நிறைய விட்டுக்கலாம். நல்லா ரவா தோசைக்கெல்லாம் தண்ணியாக கரைப்போம் இல்லையா, அதே அளவு தண்ணி வேணும் நம்மளுக்கு. கரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும். இந்த மாதிரி கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் கூட உங்களுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போது ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வேலை ஆகிடும், கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும் உங்களுக்கு. இல்லைன்னா கரண்டியால் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் தண்ணியாக, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, குறுமிளகு, ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. குறுமிளகு ஜீரகம் நல்லாயிருக்கும், சேர்த்தும் போது வாசனையாக இருக்கும். அப்புறம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து நீங்கள் வச்சு வச்சிங்கன்னா கட்டி ஆகிட்டே வரும். இப்போ பார்த்து இப்போ கொஞ்சம் கூட கட்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் அப்பப்போ பார்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்கோங்க. இதுலேயே வெங்காயம் வேணால் கூட நீல வாக்கில் நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி, உடனே இதை தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. கல் நல்லா சூடாக இருக்கணும் மாவு விடும்போது. மாவு வந்து இப்படி அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கணும்னு அடியில் மாவு தங்கிடும் உங்களுக்கு, அரிசி மாவும் கோதுமை மாவும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தோசை செய்யும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொடுக்கணும். இப்போ வந்து மாவை நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் செஞ்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பக்கம் கரிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி மேல் பக்கம்லாம் காஞ்ச அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மேலே இந்த எண்ணெய் விட்டோடனே அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடிப்பக்கம்லாம் ப்ரௌனாக இருக்குது. நான் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ மெதுவாக நம்ம எல்லா பக்கமும் நிதானமாக கொஞ்சம் எடுத்து விட்டு கொடுங்க. நல்லா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள் என்ன ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இது ஒரே ஒரு தடவை திருப்பி போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ரவா தோசை மாதிரி மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஒரே ஒரு பக்கம் கூட வேக வச்சு எடுக்கலாம். ஹோட்டலெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எடுத்து இப்போ எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான கோதுமை தோசை ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் உங்களை மாவு இல்லாத அன்றைக்கி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.